கோவையில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுமாறு ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும். பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் தண்ணீரை திறக்க கர்நாடகத்தை வலியுறுத்த வேண்டும். தீர்மானத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதிகளை அறிவித்தது தேர்தல் ஆணையம். தெலுங்கானாவில் நவம்பர் 30 வாக்குப்பதிவு, டிசம்பர் 3 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடைபெறும் உச்சகட்ட போரில் கடந்த 3 நாட்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1600 தாண்டியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் குண்டுகளை வீசினால் பிணைய கைதிகளை கொன்றுவிடுவோம் என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நெதர்லாந்தை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்தது நியூசிலாந்து.